என்னைக்கு வந்துச்சிருந்த நிகழ்வு, நீ கறிக்கடைக்கு போகும்போது துணி சட்டி எடுத்துட்டு போன, ரத்தம் வாங்க, குடல் வாங்க, தலைக்கறி வாங்க, வாங்கிட்டு போன, துணி பையில வாங்கிட்டு வரல, துணியை வாங்கும்போது துணி பையில வாங்கிட்டு வரல. அந்த துணி பையில இருந்தா அது பழசான கறி துடைக்கலாம், கார் துடைக்கலாம், சைக்கிள் துடைக்கலாம், தூர போட்டா ஒரு குப்பையாகி போய் அப்படியே மக்கி போய் உரமாயி போயிடும். ஆனால் பாலித்தீன் அது எந்த நூற்றாண்டுல மக்கிறதுக்கு எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகிறது. நீ போய் பாரு, பள்ளிக்கரனை போய் பாரு, இரண்டு கிடக்கிறத போல நெகிழி குப்பை. இந்த நாடு குப்பை மேடாக மாறிக்கொண்டிருக்கிற பற்றி கவலை இந்த கர்நாடக ஜெயலலிதாக்குண்டா இல்ல? ஆனா நாம என்ன முடிவு பண்றோம், பாலித்தீன் பிளாஸ்டிக் நெகிழி குலைமம் தடை வந்தவன தடை செய்ய மாற்று, எல்லாத்துக்குமே மாற்று. மூங்கில் கோவலை கொட்டாச்சி கோவலையில காஃபி குடிச்சு நீ பார்த்தது இல்லையே, மூங்கில் கோவலையில தண்ணி குடிச்சு நீ பார்க்கலையே. பார், நீ மண்பானையில சாப்பிட்டு கொண்டிருந்த சுகமா வாழ்ந்த, இன்னைக்கு வரைக்கும் மீன் குழம்பு மஞ்சட்டியில வச்சா நல்லா இருக்கும், மண்பானை சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அதை பறிச்சிட்டான். இன்னைக்கு ஐந்து நட்சத்திர விடுதி, உயர்ந்த விடுதி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், அதுல போய் உட்கார்ந்து பாரு. சாதாரண சாப்பாடு 500 ரூபாய், மண்பானை சாப்பாடு 700 ரூபாய், எப்படி இருக்கு? இதைத்தான் நீ பிறந்த சாப்பிட்டு இருந்த. இப்ப மறுபடியும் என்ன வரும் மண்பானைக்கு திரும்பணும். அமெரிக்காவில 3 மண்சட்டி 23,000 ரூபாய், 23,000 ரூபாய் 3 மண்சட்டி. நீ சாப்பிட்டு இருந்த கருப்பட்டி 1,000 ரூபாங்க. நீ கருப்பட்டியும் கரும்புல இருந்து எடுத்த மொந்த வெள்ளத்தையும் சாப்பிடல, ஏன்? அது கருப்பா இருக்கு, கொஞ்சம் அழுக்கா இருக்கு. உனக்கு எல்லாமே வெள்ளையா இருக்கணும், ஏன்? உனக்கு இருக்க நிறக்க வச்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை, உனக்கு வெள்ள வெள்ளையா இருக்கணும். நீ கூழ் குடிச்சுட்டு இருந்தா அது கருப்பா இருக்கு, நீனும் கருப்பா இருக்கே, கூழும் கருப்பா இருக்கா? ஒருத்த வந்தான் வெள்ளக்கா, ஏச்சி இதை போய் குடிச்சிட்டு இருக்க கருப்பா இருக்குன்னு. அப்புறம் எதை சாப்பிடலாம்னா, பொன்னிறத்துல ரெண்ட விரிச்சு வச்சான் பூரி சப்பாத்தின்னு, கொஞ்சம் சாப்பா தெரிஞ்சு நிறக்க வச்சு எச்சி விடிச்சிட்ட, நல்லா இருக்குன்ட்டு. உனக்கு நடிகரும் வெள்ளையா இருக்கணும், நடிகையும் வெள்ளையா இருக்கணும், உனக்கு சாப்பிடுற பூரியும் வெள்ளையா மஞ்சளா இருக்கணும், சப்பாத்தியும் மஞ்சளா இருக்கணும், சீனி வெள்ளையா இருக்கணும், எல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்கணும். உனக்கு சீனியை சாப்பிட்ட அம்பட்டும் சக்கரை நோய், தொழிற்சாலையில உற்பத்தி செஞ்சுக்கிட்டு நான் சக்கரை, இப்ப உடம்புல உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்மால அம்ப அக்கறையோட. கூழு வரகு சாமை தினை கம்பு கேழ்வரகு குச்சி ஒண்ணும் இல்ல, நோய் வரல. வெள்ளையா சாப்பிட்டான் கதை முடிஞ்சு, வெள்ளையா சாப்பிட்டான் கதை முடிஞ்சு, உடம்பெல்லாம் சக்கரை நோய். மருத்துவர்கிட்ட போனா, நீங்க கூழ் குடிங்க என்ன, காரு வர்றது ஆடிக்கார் 1 கோடி வந்து சாலையில் நிறுத்துவான், ஒரு வயசான அப்பத்தா தள்ளு வண்டியை போட்டு ரோட்டில் நிக்குது கூழை திண்டி வச்சுக்கிட்டு, 1 கோடி ரூபா காரு, ஒரு சொம்பு கூழுக்கு நிக்கிறான், அம்மா ஒரு சொம்பு கூழ் கொடுக்கும்மா. இத பிறந்ததுல இருந்து குடிச்சிருந்தா அந்த நோய் வந்திருக்காது. இப்ப மறுபடியும் திரும்புறான் பாரம்பரிய உணவுக்கு. இததான் என்ன சொல்றான், மறு கட்டமைப்பு, புதிய தேசம், புதிய தேசம். நம்ம என்ன செய்யறோம், வெள்ளையா இருக்கிற சீனி ரேஷன் கடையிலோட கிடையாது, வெள்ளை சீனி தடை. இல்ல நான் பழகிட்டேன், கட்டாயம் நான் சாப்பிட்டாகணும், 2 மடங்கு வரி விதிப்பு. நீ சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, எனக்கு வரி கட்டிட்டு செத்துப்போ. நான் என்ன போடுவேன், பனை வெள்ளம், கரும்புல இருந்து வர்ற மொந்த வெள்ளம், நாட்டு சர்க்கரை. அதுல எங்க அப்பா நல்லுசாமி சொல்றாரு, பதநீர் கூட கலப்படம்டா மகனே, அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு போடுறோம், கல்லுதான் தூய மூலிகை சாரு, கல்லுல இருந்து கருப்பட்டிய காய்ச்சி, அதுல காய்ச்சல் அந்த கல்லுல இருந்து கருப்பட்ட காய்ச்சி, இந்த பதநீர் கருப்பட்டி 150 ரூபா, ஆனா கல்லு கருப்பட்டி 400 ரூபா விலை கூட. அப்படி கொண்டு வரோம் பதநீர், நொங்கு இளநீர் தேசிய குடிவானமா அறிவிச்சுட்டான். நொங்கு இளநீர் தெருவுல போட்டு விக்கிறது இல்ல, கோக்கு பெப்சியை தூக்கி தெருவுல போடுறது, நொங்கு இளநீரை உயர்ந்த விடுதியில வச்சு விக்கிறது. உலக பெரும் தலைவர்கள் வர்றாங்க அரசு விழாக்கள் எல்லாம், அப்படி கோவலையில நொங்க அப்படி போட்டு அதுல இளநீரை ஊத்திடுறது, பதநீரை ஊத்திடுறது, சின்ன மாங்காய் துண்டுகளை நறுக்கி போட்டு குடிக்க சொல்றது, குடிச்சிட்டு செத்துரும் அங்கேயே. ஏ என்னங்கடா அவங்க இப்படி எல்லாம் வச்சிருந்தோம், இதெல்லாம் கெடுத்துட்டா இந்த கோக்கு பெப்சின்னு பூச்சி மந்த வித்து போட்டிட்டா வண்டிய என்ன பண்றது, தடை. ஒவ்வொன்னா செதுக்கணும், கம்பு வரகு சாமை தினை குதிராவளி கருடஞ்சம்பா மாப்பிள்ள சம்பா எல்லாம் இந்த பாரம்பரிய பயிரினங்கள், தேசிய பயிரினங்கள். இதை விளைய வைக்கிற வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஊக்கத்தொகை எப்படி இருக்கு பாரு. அரசு விவசாயம் செய்ய போகுது, அரசே ஆடு மாடு மேய்க்க போகுது, அதனால நீ அவமானம் இல்ல, உனக்கு அவமானம், நீ வெளியில் நானே மேய்ச்சுக்கிடுவேன்.
உனக்கு கறி எங்கிருந்து வருது? சென்னைக்கு கறி டெல்லியில இருந்து ஆந்திராவில இருந்து வருது. நான் இப்ப உலகம் போற கறி ஏத்துமே செய்ய போறேன். நானே ஆடு மாடு வளர்க்க போறேன். பால் என் மாநில தேவைக்கு, பிற மாநில தேவைக்கு, உலக தேவைக்கு ஏற்றுமதி. பாலிலிருந்து செய்யற பணி, இன்சுலை கட்டி, நெய், அதுல தயிர், மோர் எல்லாம். அமெரிக்கால ஒருத்தன் தயிர் மட்டும் வித்து 60,000 கோடி சம்பாதிச்சிருக்கான். தயிர் மட்டும். நீ இந்த சாராயத்தை வித்து கிடக்குற, சாராயத்தை வித்து குடிச்சு கிடக்குற, ஏ செயற்கை மதுவை ஒழிக்கிறோம், பீர், பிராண்டி, விஸ்கி, இது என்ன பண்றான் தெரியுமில? கல்லு மது, கல்லு மதுவா. இயற்கையில ஒரு மூலிகை சார் அது. பணம் பால், தென்னம் பால், தாயின் மார்புல சுரக்கிறது போல பனையின் தென்னையின் மார்புல சுரக்கிற ஒரு பால், அது இவனுக்கு மதுவா, அது இவனுக்கு மதுவா, அது தீமையா. பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்பு, ஜின், ஒய்னு, இதெல்லாம் வந்து புனித நீரா, தீர்த்தமா. அது அரசே விற்குமா. கல்லு கடையை திறந்தா ஜெயலலிதா வியாபாரமும் கருணாநிதி வியாபாரமும் படுத்துக்கிறோம். ஏன் இவன் காய்ச்சிற ஆலைகள்ல இருந்து சரக்கு வியாபாரம் ஆகாது. அதனால கல்ல மதுவும் தடை செஞ்சான். நான் என்ன செய்யறேன்? இதையெல்லாம் தூக்கி தூர வீசி எச்சிகாரி திருப்பி விட்டுறேன். எத இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு எல்லாம் தடை. முற்றுமுழா ஒழிக்கப்படுகிறது. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு தமிழர் தேசிய மதுபானம் அறிவிக்கப்படுது. நகரமோ கிராமமோ 3 கிலோமீட்டர் கடையில கடை இல்லை, எங்கேயும் பைப்பிடி. பணம்பால், தென்னம்பால் ஜிரிக்கிறான். இவ்வளவு அருகம்புள்ளு கடற்கரைக்கு போ, காலையில் நடந்துட்டு வந்தோம்னா அருகம்புள் சாறு இங்க கிடைக்கும் வித்துக்கிட்டு இருப்பான். ஒரு கோவலை 25 ரூபா. நான் அந்த கோதுமை புல் சாறு, அருகம்புள் சாறு எல்லாம் குடிக்கிறேன் காலையில காலையில. அதுல கொஞ்சம் இந்த மிளகு, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு குடிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குடிச்சு பாரு, இவ்வளவு அருகம்புள்ளு சாரே நல்லதுன்றான். பணம் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்க, தென்னை எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்க, அதனோட சாரை குடிச்சா எவ்வளவு நல்லதுன்னு பாத்துக்க. நான் எல்லாம் சின்ன பிள்ளையில இப்படி கூட்டு நெஞ்சு போட்டு போய் அப்படியே நோஞ்சானா இருந்தேன். வர்றேன் சொந்தக்கார முறை ஒத்த பண்ண கல்லா ஒரு 10 நாளைக்கு வாங்கி ஊத்துப்பா பிள்ளைக்குன்னு. ஒத்த பண்ண கல்லா ஊத்து உடம்ப தேத்தும்பா. ஒத்த பண்ண கல்லா போட்ட போடுவான், இந்த போடு போடுறேன் பாத்துக்க நீ. போடு பாத்துக்க. இந்த வர அனுபவிச்சு சொல்றான். ஒவ்வொன்னா சரி செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நீர்வளத்தை பெருக்கிறோம். தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைகிறோம். தூய குடிநீர் மக்களுக்கு இலவசமா கொடுக்கிறோம். முதல் இலவசம் தூய குடிநீர். அதுல இந்த பயிலர் விசாரம் பாருங்க, தெலுங்கர் அடி கொடுக்க மாட்டாரா, மலையாளி கொடுக்க மாட்டாரா? அனைத்து உயிர்களுக்கும் கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கறோம்? இதுவரை கடைக்கு இங்க பாருங்க, உலகத்துல மிகப்பெரிய கொடுமை என்ன நடந்திருக்கு பாருங்க, 712 கோடியே நம்ம இருக்கோம் மொத்த மக்கள் தொகை உலகத்துல. ஆனா 2 விழுக்காடுதான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடுதான் குடிநீர் இருக்கு. ஆகா, பிற ஆபத்தை எதிர்கொள்ள போறோம். இதை 20 விழுக்காடா எப்படி மாற்றுவது என்று சிந்திக்காது. 2 விழுக்காடுதான் இருக்கா, இதை வித்தா நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு ஒருத்தர் நினைச்சான் பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் செய்த பச்சை துரோகம். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் பிள்ளை, உங்கள் மகன், நான் சொல்றேன், சரியாக இன்னும் 1/4 நூற்றாண்டு கழித்து உலக பணக்காரர் பட்டியல் எடுக்கும் போது அவன் தங்கம் வித்தவனோ, பெட்ரோல் டீசல் போன்ற எரிதிரவம் வித்தவனோ இருக்க மாட்டான், தண்ணீர் வித்தவனாகத்தான் இருப்பான் உலக பணக்காரன். நீ தங்கம் இல்லாம வாழ்ந்துருவ, பெட்ரோல் டீசல் இல்லாம வாழ்ந்துருவ, தண்ணீர் இல்லாம வாழ முடியுமா என்று கற்பனை செஞ்சு பார்த்துக்க. மிக நுட்பமா சிந்திக்கணும். இப்ப போத்தல் அடைச்சு நிக்க வந்துட்டான். நாம என்ன நினைக்கிறோம்? அது சுத்தி இருக்கப்பட்டிருக்கா, மினரல் வாட்டருங்கிறான். மினரலை கொண்டுட்டு கொடுக்கறத பேர் வச்சிடறான் மினரல் வாட்டர்னு. அதை குடிக்கிறோம். முன்னாடி கம்மாயில நாங்க தண்ணீரை குடிப்போம். கம்மா தண்ணியை பூச்சி மயந்துகிட்டு இருக்கோம், அழுக்கு பாசி படிஞ்சிருக்கும், எருமை அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும், 4 தாத்தா பெரியவங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பூன்னு வாய்ட்டு ஊதிட்டு குடிச்சோம், ஒரு நோய் வரல. மினரல் வாட்டருங்கிறான். குடிச்சிட்டு கிளறதுன்னா மூக்கல சளியா ஒழுது. பாத்துக்க, நான் சொல்றத உனக்கு இந்த அளவுக்கு அக்கறை எவனும் சொல்லித்தர மாட்டான். கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும், கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். அப்ப இந்த அப்ப தூய குடிநீர் இலவசம் நாம கடையில இருந்து வாங்கி குடிச்சிடறோம். இப்ப மான், மயில், கொக்கு, குருவி, சிட்டு, யானை, பூனை, நாய், நரி, இதெல்லாம் என்ன ஆகும் பாரு. மனிதர்கள் இல்லாமல் இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துடும்.
ஆனால் இந்த உயிரினங்கள் எல்லாம் இல்லாமல் மனிதன் ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம். அதனால அனைத்து உயிர்களுக்கும் இந்த நீரின் தேவையை நாம் நிறைவு செய்கிறோம். பிறகு கல்வி, கல்வி ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். எனவே கல்வியை, தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவசமாக கொடுக்கிறோம். தொடக்க சுகாதாரம், தொடக்க மருத்துவம், தொடக்க கல்வியில மிகுந்த கவனம் செலுத்துறோம். காரணம், நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்பதாலேயே தொடக்க கல்வி, தொடக்க மருத்துவத்தில் அதிக அக்கறை செலுத்துறோம். இது ரெண்டு இலவசம். ஆசிரியர் பெருமக்களை போற்றோம். மத்திய பள்ளிகளில் எவ்வளவு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊதியமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோம். ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை உருவாகுது, அது உயிர் கருவறை. பள்ளிகளிலும் கல்லூரியில் 10 மாதம் தான் தாயின் கருவறையில் இருக்கு, அது உயிர் கருவறையா இருக்கு. ஆனால் பள்ளிகளும் கல்லூரிகளிலும் பல ஆண்டுகள் குழந்தைகள் இருக்குது, அதான் அறிவு கருவறையா இருக்கு. ஒரு தாய் தன் குழந்தைக்கு இந்த உலகத்தை காட்டுறா. ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்துக்கே இந்த பிள்ளையை காட்டுறாங்க. அதனால பெற்ற தாய்க்கு இணையாக போற்றப்பட வேண்டிய பெருமக்களாக ஆசிரியர் பெருமக்களை நமது அரசு கருதுது. அவர்களை மிக உயர்வாக மேன்மைப்படுத்தி போற்றுது. எண்ணற்ற மாற்றங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியல. நாங்கள் நல்லது செய்வோம்னா உங்க பிள்ளைகள் எங்களுக்கு வாக்குத்தாங்க. இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிற என் உயிர் அண்ணன், என் அன்பிற்கினிய மூத்தவர் எல்லோருக்கும் எனக்கு தாய் தனியாக, தந்தை தனியாக இருக்கிறார்கள். ஆனால் என் தாயும் தந்தையும் ஒற்றை உருவமாக இருந்தால் அதுதான் என்னுடைய அன்பு மூத்தவர் சந்திரசேகர் அவர்கள். சிலர் சொல்வார்கள், எனக்கு எல்லாமுமாக இருந்தார் என்று. எனக்கு எல்லாமுமாக இருக்கிற அண்ணனாக, ஒரு தோழனாக, ஒரு வழிகாட்டுகிற தலைவனாக, எல்லா நிலையிலும் எனக்கு துணையாக நிற்கிற ஒரு ஒப்பற்ற பெரும் மனிதன் என்னுடைய அண்ணன் சந்திரசேகர் அவர்கள். நான் நேசிப்பது போலவே, நேசிக்கிறது போலவே என் உயிர் தலைவனாலும் நேசிக்கப்பட்ட ஒரு அருமை பெருமகன் என் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள். அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். இந்த இரட்டை மெழுகுவர்த்தியை அன்பு சொந்தங்களே ஒரு சின்னமாக நீங்கள் கருதக்கூடாது. இது மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரட்டை மெழுகுவர்த்தியில் நீங்கள் பற்ற வைக்கிற நெருப்பு ஒரு புரட்சி தீ. இது தீய திராவிடர் ஆட்சியை கொளுத்தும், இது கொடியவற்றை கொளுத்தும், தீயவற்றை தின்னும், பெருநெருப்பாக பற்றி எரியும் இன விடுதலைக்காக. என் அன்புக்குரிய மக்களே, நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான விடிவு. மாற்று அரசியலுக்காக வாக்களிப்போம், மான தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம். நாளைய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இரட்டை மெழுகுவர்த்தி நம் இனத்தின் சின்னம். எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி. எங்களின் குரல் தமிழர் தேசிய இனத்தின் குரல். நாம் உறுதியாக வெல்லுவோம், இதை உலகிற்கு உரக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம்.